திராவிடர் கழகத்தினுடைய விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்திலே முருகனை தமிழ்க்கடவுள் என்று நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால், அந்த கணத்திலேயே விநாயகர் அவர் முருகனுடைய சகோதரர், அவரும் தமிழ்க்கடவுள் ஆகிவிடுவார். நாம் இந்து கடவுள்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதாக மாறிவிடும். அந்த சனாதனம், இந்து தர்மம், இந்துக்களின் வழிபாடு, இதுல வந்து தமிழ்க்கடவுள் அப்படின்னு நம்ம முருகனை வந்து நம்ம சொல்லுவதற்கு புராணத்துல வேண்டுமானால் சான்றுகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இப்ப மாறி போச்சு. நீங்க இந்து கடவுள்களை, அது முருகனாக இருந்தாலும் விநாயகனாக இருந்தாலும், நீங்கள் யாரை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் இந்து என்கின்ற அந்த அடையாளத்திற்குள் வந்து விடுவீர்கள், அது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையிலேயே நான் வந்து அவரை பாராட்டுறேன். உண்மைதான், நம்முடைய கடவுள்களுக்கு வந்து மொழி பேதம் எல்லாம் கிடையாது. தமிழ் கடவுள், இங்கிலீஷ் கடவுள், ஹிந்தி கடவுள் எல்லாம் கிடையாது, ஹிந்து கடவுள்கள் தான். நம்ம கடவுளுக்கு மொழி, மதம், ஜாதி இதெல்லாம் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து மதம் கற்பிப்பது, ஜாதி கற்பிப்பது, மொழி கற்பிப்பது. நம்ம கடவுளை வச்சு ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில நம்ம ஒன்று சேரணும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மம், அதுதான் நம்முடைய ஹிந்து தர்மம். இப்ப இந்த ஹிந்துங்கிற வார்த்தை எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்துது அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமாகவே திருமாவளவனுக்கு வந்து ஒரு பெரிய அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் இப்ப தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கொண்டு அவங்க வந்து முருகன் தமிழ் கடவுள், விநாயகர் ஆரிய கடவுள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவேரா கடவுள் இல்ல, விநாயகர் இல்ல, முருகன் இல்ல, எல்லாரையும் சொன்னாரு. ஈவேரா தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதையே எதிர்த்தார். ஏற்கனவே நாங்க பாரத தாய் வாழ்த்தையே ஏத்துக்கல, இதுல தமிழ் தாய் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் ஈவேரா கேட்டாரு. ஈவேராவுடைய அந்த விருது வாங்கும் விழாவுல திருமாவளவன் ஈவேராவுடைய கருத்தை பேசியிருக்காரு. அதுக்காக நான் முதல்ல அவருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா விநாயகரையும் முருகனையும் இழிவுபடுத்தக்கூடிய உரிமை யாருக்கு அவர் கொடுத்தாங்க? இந்த இடத்துல நான் கேள்வியை முன்வைக்கிறேன். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றே விநாயகருக்கு வந்து ஆரிய கடவுள், சமஸ்கிருத கடவுள், வடநாட்டு கடவுள் அப்படி எல்லாம் சாயம் பூசுறாங்க. அவ்வைப்பாட்டி சங்க காலத்திலையும் இருந்திருக்காங்க, வரலாற்று காலத்திலையும் இருக்காங்க, காப்பிய காலத்திலையும் இருக்காங்க. வரலாறு நெடுக பரம்பு மன்னன் பாரி அங்க வந்து ஔவையார் இருந்திருக்கிறாங்க. இது பத்தி நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஔவையார என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா அந்த தமிழையே வந்து ஔவையார் யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாங்குறாங்க. விநாயக பெருமானுக்கும் தமிழுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. விநாயக பெருமானும் மிக ஒரு முக்கியமான கடவுள், நம்முடைய இந்து சமயத்துல முழுமுதற் கடவுள். அதே மாதிரி சிவபெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், ஆரியமும் தமிழும் ஆனான் கண்டாய், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சிவபெருமானும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளுமே தமிழுக்கு உரிமையானவர்கள். தமிழ் மொழி நம்முடைய கடவுள்கள் அனைத்தையும் ஏற்றியும் போற்றியும் நமக்கு வந்து கற்பித்திருக்கிறது. அதனால இந்த மொழியின் பெயரால பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பாடம். இன்னொன்னு, நம்முடைய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் குலதெய்வ வழிபாட்டின் மீது ஏற்றி சொல்லி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொல்காப்பியம் என்பது ஐவகை நிலங்களாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய அந்த வாழ்விற்கு இலக்கணம் வகுக்கின்ற பொழுது தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, மாயோன் மேய மைவரை உலகம் என்று சொல்லுகிறது. மாயோன் மேய மைவரை உலகம், சேயோன் மேய காடுரை உலகம் என்று சொல்லுகிறது. அதுல மாயோன் அப்படின்னா யாருன்னா, கிருஷ்ணர் தான் மாயோன். அந்த முல்லைநில கடவுளாகிய அந்த மாயோன் நமக்கு மட்டுமல்ல, நம்ம திருமாவளவனுக்கும் அவங்களுடைய குலத்திற்கும் அவங்க தான் குல தெய்வம். திருமா அப்படின்னா அது யாருன்னா பெருமாளை குறிக்கிறது, வளவன்னா மன்னனை குறிக்கிறது. ஆச்சுங்களா, இந்த குலதெய்வ வழிபாட்டுல ஏதோ வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசியிருக்கிறது அவருடைய தமிழ் சம்பந்தமான அவருடைய அறிவு குறைவை காட்டுகிறது. வெல்போர் ராமன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சங்க இலக்கியங்கள் ராமபிரானையும் ராமாயணம் மகாபாரதம் தொடர்பான பல்வேறு விதமான செய்திகள் சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. நம்முடைய எல்லா விதமான இலக்கியங்கள்லையும் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும், ஏனென்றால் இந்த மண் ராமனுடைய மண்ங்க,
ராமநாதபுரம் இங்க இருக்கு, ராமேஸ்வரம். அயோத்தியில கூட ராமனுக்குன்னு நாடு கிடையாது, ஆனா இந்த தமிழகத்துல ராமன் நாடு. இது ராமன் நடந்த பூமி, கண்ணன் நடந்த பூமி, பீமன் நடந்த பூமி. இது ராமாயண நாடு, மகாபாரத நாடு, இந்த தமிழ்நாடு. புரியுதுங்களா? எங்க பார்த்தாலும் ராமாயணத்தோட தொடர்புடைய ஆலயங்கள் இருக்கும், ராமாயணத்தோடு தொடர்புடைய ஊர்கள் இருக்கும் இந்த தமிழ்நாட்டுல. ஆகவே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் குலதெய்வம், குலதெய்வங்கள் யாருங்க? நாங்கெல்லாம் மூதாதையர். எம்பெருமான் நம்முடைய பரமாத்மா, அதனுடைய அங்கங்கள் தான் ஜீவாத்மா. அதுதான் மூன்று பெரும் தத்துவங்கள். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திராவிடர் கழகத்தினுடைய மேடையில இருந்துகிட்டு கடவுள் மறுப்பை பத்தி பேசுறாரு. சரி, முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டாலும், ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிறேங்கிறீங்க. அப்புறம் விநாயகர் என்ன இந்தி கடவுளான்னு கேக்குறீங்க. நான் கேக்குறேன், அல்லாஹ் என்ன தமிழ் கடவுளா? நீங்க வந்து படித்தவர், பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, மதமாற்றத்தை முறியடிக்கிறதுக்கு இஸ்லாம் தான் தீர்வுங்கிறீங்க, ரம்ஜான் வந்தா நீங்க ரம்ஜான் நோன்பு கடைபிடிக்கிறீங்க, உங்க கட்சி சார்பிலேயே நோன்பு திறக்கிறீங்க, அதே மாதிரி கிறிஸ்துமஸ் விழாக்கள் உங்க கட்சி சார்பிலேயே நடத்துறீங்க, அங்கெல்லாம் போய் இயேசுநாதர் தமிழ் கடவுளா அல்லது அல்லாஹ் தமிழ் கடவுளா நீங்க கேட்பீங்களா? கேட்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கா? வேண்டுமென்றே தொடர்ந்து திருமாவளவன் இந்து சமயம் குறித்தும் இந்து கடவுள்கள் குறித்தும் தொடர்ந்து அவமானப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் பேசி வருகிறார். இது அவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர், அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதாக அவர் சொல்லிவிட்டு அம்பேத்கருடைய படத்தை போட்டுவிட்டு அவர் எப்ப பார்த்தாலும் அவர் இந்த ஈவே ராமசாமி அவருடைய கொள்கைகளை தான் முன்னிறுத்துகின்றார். இது வந்து சரியல்ல. ஈவேரா கொள்கை வேறு, அம்பேத்கர் கொள்கை வேறு. அவர் தன்னை வந்து ஒரு ஈவேரா, நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு திராவிடர் கழகம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டா அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திராவிடர் கழகம் தான் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அம்பேத்கர் ஒரு காலத்துலயும் இப்படி பேசியவர் கிடையாது. அம்பேத்கர் இந்து சமயத்தை சீர்திருத்த நினைச்சாரு. உங்களுக்கு அந்த நோக்கம் நல்ல நோக்கம் கிடையாது. நீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ அந்த மத அடிப்படைவாத சக்திகளோடு, அப்துல் கலாமோடு நீங்க கூட்டு வச்சுக்கிட்டா, நல்ல இஸ்லாமியர்களோடு நீங்க நட்பு வச்சுக்கிட்டா பாராட்டுறோம். ஆனா நீங்க மத அடிப்படைவாத இஸ்லாமியர்களோடு அவர்கள் போட்டு கொடுக்கக்கூடிய மேடையில போய் நின்றுகிட்டு நீங்க வந்து இந்த திராவிடர் கழகத்துக்காரங்க பண்ற மாதிரி இந்த வேலையை பண்றாரு. திருமாவளவனுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய கடவுள்கள்ல மொழி பேதம் கிடையாது. நம்ம கடவுள் வந்து எல்லா மொழிக்கும் உரித்தானவர். எந்த மொழியில வேண்டுனாலும் நம்முடைய கடவுள் நமக்கு அருள் பாலிப்பார். நமக்கு ஒண்ணு இங்கிலீஷ் கடவுள், தமிழ் கடவுள், இந்தி கடவுள் எல்லாம் கிடையாது. அது கரெக்ட் தான். அது ஈவேராம அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் தமிழ்தாய் வாழ்த்தையெல்லாம் ஒருபோதும் ஈவேரா ஒத்துக்கிட்டது இல்ல. வேணும்னே ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக சில தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கின்ற, அதெல்லாம் போலி தமிழ் தேசியம், தமிழ வேற இந்து வேற எல்லாம் கிடையாது. இவர் வந்து திருமாவளவன் அவங்களுக்கு ஒரு நல்ல செக் வச்சிருக்காரு, நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். ஆனா திருமாவளவன் தொடர்ந்து இந்து கடவுள்கள் ஏதோ குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வந்தாலே அது வந்து அது தப்பு. நீங்க அப்படி சொல்லக்கூடிய திருமாவளவன் வந்து என்ன பண்றாரு, அவங்க அக்கா காலமானாங்க. காலமான போது இஸ்லாமிய முறைப்படி, கிறிஸ்தவ முறைப்படி, அதே மாதிரி அவங்க அக்கா கிறிஸ்தவரா இருந்தனால கிறிஸ்தவ முறைப்படி இறுதி சடங்கெல்லாம் செஞ்சாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய குல வழக்கப்படியும் செஞ்சார். அது நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ரெட்டை வேஷம் போடுறது. அது வந்து ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு நாக்கு தான் இருக்கணும், திருமாவளவனுக்கு பல நாக்கு. அவரு திமுக மேடைக்கு போனா திமுகக்கு தகுந்தபடி பேசுறாரு. இஸ்லாமியர்கள் மேடைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் நின்றுகிட்டு இந்துக்களை கேவலப்படுத்தி பேசுறாரு. கிறிஸ்தவர்கள் மேடைக்கு போனாலும் இதே வேலைத்தான் பண்றாரு. இந்த சாதி மத அரசியல் அவர் வந்து இது நடத்துவதை வந்து அவர் வந்து கைவிடணும். இது ரொம்ப தவறு. தொடர்ந்து இந்துக்களை குறிவைத்து அவர் பேசிட்டே இருக்காரு. இந்து தமிழர்கள் நீண்ட காலம் இதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. படிச்சவன் பாவம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, போவான் போவான் ஐயோன்னு போவான்னு சொல்லி சொல்றாங்க. இவரு விவரம் தெரிஞ்சிருந்தும் காசுக்காகவும் ஒரு துரோகமா மாறிக்கிட்டு இருக்காரு. அம்பேத்கர் அப்படி எல்லாம் பண்ணவே இல்லைங்க. இவர் வந்து ரொம்ப தப்பா இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சுக்கனுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தன்னை யாருங்கிறத அடையாளப்படுத்தி இருக்காரு. இந்து தமிழர்கள், குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அந்த இளைஞர்கள், சிவனுடைய அம்சம்ங்க பறையர் குலம்ங்கிறது. அந்த சிவாம்சமா இருக்கக்கூடிய, சிவனியத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய அந்த பறையர்கள், ஹரிச்சந்திர மகாராஜா அந்த வம்சத்தை சார்ந்தவங்க இவங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட அந்த பறையர் குல இளைஞர்கள் இந்த திருமாவளவனை வந்து புறக்கணிக்க வேண்டும். நாம் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பது நம்முடைய அற்புதமான நம்முடைய தர்மம். இந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும். இதை அழிப்பதற்கு திருமாவளவன் துணை போய் கொண்டிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல உண்மை நல்லா இந்த சீமான் மாதிரி ஆளுகள் தமிழ் கடவுள்னு சொல்லி புதுசு புதுசா தமிழ முப்பாட்டம் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுட்டா அதுல முதலமைச்சர் வேற கிண்டல் பண்றாரு. தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுட்டா முருகனுக்கு வந்து அல்லது தமிழனுக்கு வந்து மரியாதை செலுத்தினதான் ஆயிருமான்னு கேக்குறாரு. எப்ப ரம்ஜானுக்கு விடுமுறை விடுறாங்க,
பக்ரீத்துக்கு விடுமுறை விடுறாங்க, அதே மாதிரி மிலாடி நபிக்கு விடுமுறை விடுறாங்க. அப்ப மிலாடி நபிக்கு விடுமுறை கொடுத்துட்டா இஸ்லாமிய தமிழர்களை கௌரவப்படுத்தினதா ஆயிருமா? இது வந்து ரொம்ப மத காழ்ப்புணர்வு கண்ணோட்டத்தோட ரொம்ப மோசமான நடவடிக்கை, திருமாவளவனுடைய நடவடிக்கை. இதை நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துவோம். அரசாங்கம் இதை இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவ சமயம் தொடர்பாக ஏதாவது ஒரு புண்படுற மாதிரி கருத்து சொன்னாங்கன்னா உடனடியா நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, உடனடியா நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஏன் வந்து இந்து சமயத்தை தொடர்ந்து அவமானப்படுத்திட்டே இருக்காரு, மத உணர்வுகளை புண்படுத்திட்டே இருக்காரு? இந்த திராவிடர் கழகத்தின் மேலையும் திருமாவளவன் மேலையும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இது எங்களுடைய கேள்வி. அரசாங்கம் துணிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருக்கு சட்டப்படியான தண்டனை கொடுக்க வேண்டும். அவரை எதிர்த்து நாங்கள், அவருடைய கருத்தை எதிர்த்து, தனிப்பட்ட திருமாவளவனுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் இந்த மாதிரி தொடர்ந்து இந்து கடவுள்களை, அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க வழிபடக்கூடிய கடவுளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. சகோதரர் திருமாவளவன் தன்னுடைய பேச்சினூடே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். ரெண்டு பேரும் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க, முருகனும் விநாயகனும் அண்ணன் தம்பி. அப்ப தம்பி தமிழ் கடவுள், முருகன் என்ன இந்தி கடவுளா, ஒரே அப்பனாத்தாளுக்கு தானே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இந்து சமயத்துல உருவ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு தத்துவம். இங்க உருவ வழிபாடு இருக்கு, உருவமும் அருவமும் கலந்த லிங்க வழிபாடு இருக்கு, ஜோதி வழிபாடு இருக்கு, பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. சிவ தத்துவமும் சக்தி தத்துவமும் அதே மாதிரி முருகனுடைய தத்துவம், இதெல்லாம் வந்து நாம நம்முடைய பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையில, அதுக்கு வந்து அவரு திருவிளையாடல் படத்தினுடைய உதாரணத்தை வேற சொல்றாரு. மாம்பழத்தை கொடுத்து அந்த பழத்தினால வந்து பிரிவினை வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த திருவிளையாடல் படத்துல, திருவிளையாடல் படத்துல ஒரு அடையாளமா மாங்கனி, அது ஞானப்படம. ஞானப்படம்ங்கிறது எங்க, அது ஞானப்படம்ங்கிறது வந்து முதிர்ந்த ஞானத்தினுடைய அடையாளம், அதுக்கு வந்து ஒரு மாங்கனிய வச்சிருந்தாங்க, புரியுதுங்களா? நாரதர் கொண்டு கொடுக்குற மாதிரி அது வந்து முழுக்க முழுக்க அந்த உருவ வழிபாட்டை கடந்து நாம் உள்ளே செல்கிற பொழுது, கடந்து கடந்து உள்ளே சென்று செல்லுகிற பொழுதுதான் கடவுள்னு நம்ம ஏன் சொல்றோம். அதனாலதான் சிவ தத்துவம்னா என்ன, அது பத்தி நிறைய நான் ஒரு சமய சொற்பொழிவே நிகழ்த்தணும். சக்தி தத்துவம்னா என்ன, சிவமும் சக்தியும் சேர்ந்தா என்ன, முருகப்பெருமானுடைய பிறப்பு என்பது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில இருந்து அவர் வந்து அந்த சிதறிய அந்த நெருப்பு துகள்கள், அதுதான் வந்து கதிர், அதுதான் வந்து என்னாச்சுன்னா ஆறு தாமரை பூவிலே விழுந்து. இவங்கெல்லாம் நம்ம கடவுள் எல்லாம் வந்து யோனி பிறப்பு கிடையாதுங்க, நம்முடைய கடவுள்கள் எல்லாம் வந்து அதே மாதிரி விநாயகருடைய வழிபாடுன்னா அந்த விநாயகர் எப்படி தோன்றினார், அவர் ஓம்கார சொரூபம். முருகப்பெருமான் அழகு கடவுள், விநாயக பெருமான் ஞான கடவுள்ங்க. அழகு அப்படின்னா முருகன், அந்த அழகான முருகனுக்கு அறிவு அப்படிங்கிறது வேலாயுதம், அந்த வேலை அவங்க அம்மா கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உருவ வழிபாட்டுல ரொம்ப உள்ள உருவம்னா இப்ப வேல் அப்படின்னா அது என்ன ரவுடிகள் கையில, இந்த சீமான் வந்து படம் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஆடு மாடு மேய்க்கிறவன் கையில வச்சிருக்கிற குத்திட்டி மாதிரி படம் போட்டிருப்பாரு முருகப்பெருமானுடைய வேல். வேல் அதனுடைய சின்னம் இல்ல, வேல் வந்து தமிழினுடைய சின்னம், வேல் வந்து அறிவினுடைய சின்னம். அறிவு கூர்மையா இருக்கணும், அகந்து இருக்கணும், ஆழமா இருக்கணும். இந்த உருவ வழிபாட்டுக்குள்ள பல்வேறு விஷயம் இருக்கு. ஏன் முருகன் சேவல் கொடியோனா இருக்காரு, ஏன் முருகனுக்கு வந்து ஆடு வாகனமா இருந்தது, ஏன் யானை வாகனமா இருந்தது, இதெல்லாம் நிறைய பல்வேறு விஷயங்கள். மயிலும் சேவலும் எப்படி வாகனமாச்சு, அவர் வந்து அசுரர்களை அழித்து அழித்த பிறகு அருளுதல், அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தர கொடியிலையும் ஒரு பாகத்தை தன்னுடைய வாகனமாகவும் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து அவரு கொஞ்சம் பெரிய அறிவரும்பாங்க, அவருடைய தொண்டர்கள்லாம் அவரை பத்தி சிவத்துல எழுதும் போது அறிவர், அவர் வந்து மிகப்பெரிய ஆளு அப்படியெல்லாம் எழுதுறாங்க. ஆனா முருகப்பெருமானுடைய தத்துவங்களை கூட, சடாச்சார மந்திரத்தினுடைய தத்துவங்களை கூட தெரிந்து கொள்ள ஒரு அவர் முயற்சிக்கலையா, இல்ல வேணும்னா அங்க திராவிடர்களுக்கு மேடையில் இதெல்லாம் பேசுறாரான்னு தெரியல. ஆகவே இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய பிறப்பு, நம்முடைய அந்த விநாயக பெருமானுடைய பிறப்பு, இவங்கெல்லாம் நம்மள மாதிரி இல்லை, இவங்கெல்லாம் தெய்வங்கள், புரியுதுங்களா? நமக்கு தான், மனுஷனுக்கு தான் பிறப்பு இறப்பெல்லாம் உண்டு, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் நம்முடைய கடவுள்கள். அதனால இந்த விஷயமெல்லாம் புரிஞ்சுக்காம சும்மா பொத்தாம் பொதுவா வந்து ரொம்ப அவமரியாதையா பேசுறாரு, அது மிகவும் தவறானது, கண்டிக்கத்தக்கது.